ஹலோ குட்டி பிள்ளைகளா, என் பேரு டாஃப்னி. மீண்டும் ஒரு குழந்தைகள் வேதாகம நேரத்துல ஒரு புது எபிசோடோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தேவனுக்கு நான் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்திக்கிறேன். போன எபிசோட்ல உலகம் அக்கிரமத்தினால பெருகினதுனால ஆண்டவர் தண்ணியை கொண்டு உலகத்தை அழிச்சதை பத்தி பார்த்தோம். ஒரே ஒரு குடும்பம், நோவாவின் குடும்பம் மட்டும் ஆண்டவரால பேழையில பாதுகாக்கப்பட்டு உயிர் பிழைச்சதையும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆண்டவர் உலகத்தை அழிச்ச பிறகு உலகத்துல ஒரே ஒரு மனித குடும்பம் தான் இருந்தது, அது நோவாவின் குடும்பம். நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத்னு மூன்று பிள்ளைகள் இருந்ததை பார்த்தோம். அந்த ஒரு குடும்பம் தான் ஆண்டவரால பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவர் அவங்க கிட்ட, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் பழுகி பெருகினாங்க. சில நூறு ஆண்டுகள்ல மீண்டும் உலகத்துல நிறைய மக்கள் உண்டாயிட்டாங்க. ஆனா எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே பாஷை தான் பேசினாங்க. இப்ப இருக்கிற மாதிரி பல பல பாஷைகள் அந்த காலகட்டத்துல இல்லை. அந்த ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது சினேயார் அப்படிங்கிற தேசத்துல சமபூமியை பார்த்து அங்க குடியிருந்தாங்க. அது சமபூமியா இருந்ததுனால அங்க அவங்களுக்கு கட்டட வேலைக்கு கல்லும் சாந்தும் கிடைக்காது இல்லையா? அதனால அவங்க செங்கல் செய்ய ஆரம்பிச்சாங்க. மண்ணை பிசைஞ்சு அதை சுட்டு செங்கல் உண்டாக்கினாங்க. சாந்துக்கு பதிலா அவங்க நிலக்கீல் அப்படிங்கிறத உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சாந்துங்கிறது ஒரு பைண்டிங் மெட்டீரியல், நம்ம இப்ப சிமெண்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி. அதுக்கு பதிலா நிலக்கீல் அப்படின்னு இன்னொரு பொருளை உபயோகப்படுத்தினாங்க. நல்ல விஷயம்தான் இல்லையா? கல் கிடைக்கலங்கிற தடை வந்த உடனே ஒரு ஆல்டர்னேட்டை உண்டாக்குனாங்க. அப்புறம் அவங்க நம்ம பூமியில செதறி போகாம இருக்க ஒரு நகரத்தையும், வானத்தை எற்ற அளவுக்கு ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு வேலையை தொடங்கினாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. மனுஷங்க கட்டுற அந்த நகரத்தையும் அந்த கோபுரத்தையும் பார்க்க ஆண்டவர் இறங்கி வந்தார். வந்து பார்த்தபோது அது ஆண்டவருக்கு உகந்ததா இல்லை, அதாவது ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஆண்டவர் சொன்னாங்க, மனுஷங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே பாஷையும் இருக்கு, நம்ம செய்ய நினைச்சதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க இருக்காங்க. இவங்களோட பாஷைய தாறுமாறாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாத மாதிரி பாஷைகளை தாறுமாறாக்கிட்டாங்க. அப்ப என்னாச்சு? ரொம்ப குழப்பம் உண்டாயிடுச்சு. ஒருத்தர் சொல்றது என்னன்னு இன்னொருத்தருக்கு புரியவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த பொருளை எடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வேற ஒரு பொருளை கொண்டு வந்திருப்பாங்க. ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியலன்னா அது எப்படிப்பட்ட குழப்பமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த குழப்பத்தினால அவங்க எல்லாரும் செதறி போய் பூமியில வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க செய்துட்டு இருந்த அந்த வேலையும் அப்படியே நின்று போயிடுச்சு. அந்த இடத்தினுடைய பெயர் தான் பாபேல். இங்கிலீஷ்ல பேபிள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இதுல இருந்து தான் உருவாச்சு. பேபிள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம பெதற்றது அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் இப்படி பாஷையை தாறுமாறாக்குனதுனாலதான் உலகத்துல இத்தனை விதமான மொழிகள் உண்டாச்சு. மக்களும் பூமி எங்கும் பரவினாங்க. உலகத்துல இப்ப எத்தனை விதமான மொழிகள் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். நான் சொல்லட்டுமா? 7102 மொழிகள், அதாவது 7102 லாங்குவேஜஸ் இப்போ உலகத்துல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இப்ப இந்த நிகழ்வை நம்ம கொஞ்சம் ஆழமா ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷங்க கற்ற அந்த நகரத்தையும் அந்த கோபுரத்தையும் பார்த்தபோது அது ஆண்டவருக்கு உகந்ததா இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது ஏன் இப்ப பார்ப்போம். உலகத்தை அழிச்சு முடிச்ச பிறகு ஆண்டவர் நோவாவின் குடும்பத்துக்கு என்ன கட்டளை கொடுத்தாங்க? நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா இவங்க என்ன செய்ய முயற்சி செஞ்சாங்க? சிதறி போகாம, அதாவது ஒரே இடத்துல இருக்கும்படி ஒரு நகரத்தை கட்ட முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இது ஆண்டவரின் கட்டளைக்கு புறம்பானது இல்லையா? அது முதல் காரணம். அடுத்தது, அவங்க இந்த நகரத்தையும் கோபுரத்தையும் உண்டாக்க நினைச்சதுக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னு பார்ப்போம். ஆதியாகமம் 11:4 சொல்லுது, பின்னும் அவர்கள் பூமியின் மீதெங்கும் நாம் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு பாக்குறோம்.
அவங்களோட குறிக்கோள் அவங்களுக்கு பேருண்டாக பண்ணுவது. ஆண்டவருக்கு பிடிக்காம போனதுக்கான இன்னொரு காரணம், அவங்களோட குறிக்கோள் தவறானதா இருந்தது. அவங்க தேவனுடைய மகிமைக்காக அந்த காரியத்தை செய்யல, அதனால தான். குட்டி பிள்ளைகளா, ஆண்டவரின் மகிமைக்காக நம்ம செய்யாத எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 10:31 நம்ம என்ன பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை செய்தாலும் அதை ஆண்டவருடைய மகிமைக்கு தான் செய்யணும். உங்களில் பல பேருக்கு ஆண்டவர் பல விதமான தாலந்துகளை, அதாவது டேலண்ட்ஸ், ஸ்கில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. சில பேர் அழகாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்க, சில பேர் அழகாக பாடுவீங்க, சில பேர் ரொம்ப அழகாக கவிதைகள் எழுதுவீங்க. இதில் எதுவானாலும் அது ஆண்டவருடைய மகிமைக்கு பயன்படலைன்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அழகாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவீங்களா, அது என் ஆண்டவருக்கு மட்டும்தான்னு அவருக்காக மட்டும் வாசிங்க. அழகாக பாடுவீங்களா, என் தேவன் கொடுத்த தாலந்தை நான் அவருக்காக தான் பயன்படுத்துவேன்னு வைராக்கியமாக ஆண்டவரை மட்டும் துதிச்சு பாடுங்க. அழகாக கவிதை எழுதவர்தா, ஆண்டவரோட அன்பை குறித்து கவிதையாக பாடுங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாலந்துகளுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும்னு மத்தேயு 25:15-30 பார்க்குறோம். அதை படித்து பாருங்க, எவ்வளோ அதிகமான தாலந்துகளை ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம பெற்றிருக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார். என்ன குட்டி பிள்ளைகளா, உங்கள் தாலந்துகளை ஆண்டவரின் மகிமைக்கு மட்டும் பயன்படுத்துவீங்களா? அடுத்து அந்த மக்களுடைய மனதில் இருந்த பெருமையை பற்றி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மக்கள் நம்ம செய்ய நினைச்சதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு இருக்காங்கன்னு சொல்கிறார். எவ்வளோ பெருமையான எண்ணம் இல்லையா. அந்த மக்கள் கட்டடம் கட்ட கல் கிடைக்கல அப்படின்னே ரொம்ப ஞானமாக கட்டடம் கட்ட செங்கலையும் நிலக்கீலையும் கண்டுபிடிச்சாங்க. அது நல்ல விஷயம்தான், ஆனால் அதனால் உண்டான பெருமை ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். ஆண்டவர் வெறுக்கிற விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த பெருமை. யாக்கோபு 4:6 தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு எதிராக இருப்பதுங்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் இல்லையா. குழந்தைகளே, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பெருமை பாராட்ட என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 4:7 பார்க்குறோம், அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார், உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பொருளானாலும் அல்லது எந்த தாளந்தானாலும் அது எல்லாமே நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது தான். அதை உணராம நம்மக்கிட்டயே அவைகள் உள்ளது மாதிரி ஏன் பெருமை பாராட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது. எவ்வளோ உண்மை, நம்ம திறமையாகட்டும், நம்ம ஞானமாகட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளாகட்டும் எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு உணர்ந்து நடந்தா அங்கே பெருமைக்கு வழியே இல்லை, சரிதானே. பெருமைங்கிற இந்த வலையில நம்ம ஒரு நாளும் விழுந்துடக்கூடாதுன்னு கவனமா இருப்போம், சரியா குட்டி பிள்ளைகளா. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வேதாகம நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்க எவ்வளோ கவனமா இதை பார்த்துருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட 2 கேள்விகள் கேட்க போறேன். அந்த மக்கள் பிரயாணம் பண்ணும்போது சமபூமியா இருக்கிற ஒரு தேசத்துல தங்கினாங்கன்னு நான் சொன்னேன், அது எந்த தேசம், அது முதல் கேள்வி. 2வது கேள்வி, மக்கள் என்ன காரணத்துக்காக ஒரு நகரத்தை கட்ட முடிவு செஞ்சாங்க? இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சரியான பதில் சொல்வீங்கன்னு நான் ஆவலா பார்த்துட்டு இருப்பேன். சென்ற வார கேள்விகளுக்கான பதில்கள் இதோ. ஐந்து பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. லென்ஷியா, வினிஷா, டேனியல், அத்தீனா, ஹரிணி, இவங்க தான் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. குட் ஜாப் கிட்ஸ், காட் பிளஸ் யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வேதாகம நிகழ்வு வேதாகமத்தில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 11வது அதிகாரம் அதில் வருது. நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் ஒரு வேளை யூஸ் பண்ணீங்கன்னா ஜெனசிஸ் சாப்டர் 11, அதை படிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்
கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு வேதாகம நிகழ்வோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வேதாகமத்தை தொடர்ந்து வாசிங்க. தேங்க்யூ கேட்ஸ், பை பை.